தற்போதைய அண்மை செய்தியை நாம் பார்க்கிறோம். நடப்பு கல்வியாண்டில் கல்வி கட்டணங்களை 3 தவணைகளாக வசூலிக்கலாம் என தமிழக அரசு உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. நடப்பு கல்வியாண்டில் கல்வி தவணைகளை 3 தவணைகளாக செலுத்தலாம் என்று தமிழக அரசு தெரிவித்திருக்கிறது. இதுகுறித்த முழு தகவல்களை தருவதற்காக நமது செய்தியாளர் மகேஸ்வரி இணைந்திருக்கிறார். வணக்கம் மகேஸ்வரி, தற்போதைய தகவல்களை பதிவு செய்யுங்க. கோபி, தமிழகத்தில் கொரோனா தொற்று பரவல் காரணமாக ஊரடங்கு அமல்படுத்தப்பட்டுள்ள நிலையில் பள்ளி மற்றும் கல்லூரிகளில் கல்வி கட்டணங்களை வசூலிக்க பெற்றோர்களை நிர்பந்திக்க கூடாது என தமிழக அரசு அரசாணை ஒன்றை பிறப்பித்திருந்தது. பேரிடர் மேலாண்மை சட்டப்படி இது போன்ற பேரிடர் காலங்களில் கல்வி கட்டணம் தொடர்பாக அரசு அரசாணை பிறப்பித்திருந்தாலும் அதனை முழுமையாக நடைமுறைப்படுத்தும் வகையில் திட்டங்கள் கொண்டு வர தமிழக அரசு தவறிவிட்டதாக கோரி கோவையைச் சேர்ந்த கோபாலகிருஷ்ணன் என்பவர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு ஒன்றை தாக்கல் செய்திருந்தார். இந்த வழக்கானது இன்றைய தினம் நீதியரசர்கள் சுப்பையா மற்றும் கிருஷ்ணன் ராமசாமி அடங்கிய அமர்வில் வீடியோ கான்பரன்சிங் முறையில் இந்த வழக்கானது விசாரணைக்கு வந்தது. அப்போது பேரிடர் மேலாண்மை சட்டப்படி கொண்டு வரப்பட்ட இந்த அரசாணையை மீறும் கல்வி நிறுவனங்கள் குறித்து புகார் அளிக்க தமிழக அரசு எந்த புகார் எண்களையும் அறிவிக்கவில்லை என மனுதாரர் தரப்பில் வாதிடப்பட்டது. மேலும் அரசாணையை மீறிய கல்வி நிறுவனங்கள் மீது எடுக்கப்பட்ட நடவடிக்கை குறித்த விவரங்களையும் அரசு வெளியிடவில்லை எனவும் மனுதாரர் தரப்பில் புகார் ஒன்று தெரிவிக்கப்பட்டது. அப்போது ஏற்கனவே வேறொரு வழக்கில் நீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவின்படி கல்வி கட்டணம் வசூலிப்பது தொடர்பாக தனியார் பள்ளிகள் சார்பில் தமிழக அரசுக்கு கொடுக்கப்பட்ட மனு பரிசீலனையில் இருப்பதாக தமிழக அரசு தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் அவர்கள் தெரிவிக்கப்பட்டது. அதன்படி இந்த ஆண்டுக்கான கல்வி கட்டணத்தில் 70% கட்டணத்தை 3 தவணைகளாக வசூலிக்க அனுமதிக்க வேண்டும் என தனியார் பள்ளிகள் கோரிக்கை வைத்துள்ளதாகவும் தமிழக அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. இதனை கேட்ட நீதியரசர்கள் இந்த வழக்கின் விசாரணையை 2 வாரங்களுக்கு தள்ளி வைத்து தற்போது நீதியரசர் ஒரு உத்தரவை பிறப்பித்துள்ளார். கோபி, உங்களுக்கு கூடுதல் தகவல்களுக்கு நன்றி மகேஸ்வரி.